ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை கேர்ள் ஃப்ரெண்டு இது மாதிரி யாராவது டிபி வச்சதா நீங்கள் ஒன்றா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடிய மாட்டேங்குதுங்களா? ஆமாங்க, ஒரு எரர் வருது, குட் நாட் ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு சொல்லி ஒரு எரர் வருதுங்க. இது புது அப்டேட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. அவங்க ப்ரொஃபைல் ஃபோட்டோவை உங்களால் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது. இது நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடி பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அது எழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வாட்ஸ்அப்பில் யாராவது வச்ச டிபியை உங்களால் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியலன்னா இந்த ட்ரிக்கிட்ட ஃபாலோ பண்ணுங்க, ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னால ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியல, இதில் ஒரே ட்ரிக் மட்டும்தான் இருக்குது ஆஃபீஷியலாக பண்ணோன்னா. அதாவது நீங்கள் வாட்ஸ்அப் எடுத்துங்க, அந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அதாவது உங்கள் யார் டிபி எடுக்கணுமோ அதை எடுத்துங்க. இது மாதிரி நீ குட்டியாக இருக்குது அப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். ஆமாங்க, இது மாதிரி குட்டியாக இருக்கும்போது ஸ்க்ரீன்ஷாட் உங்களால் எடுத்துக்க முடியும். சப்போஸ் பெருசாக நீங்கள் எடுக்கும்போது எடுக்க முடியாது. இப்போ நீங்கள் இதையை கிராப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் கிராப் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இந்த விதம் இருக்குங்க, அதாவது நீங்கள் பெருசாக ஜூம் பண்ணி இந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோவை பெருசாக ஜூம் பண்ணி பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது. அவங்க வந்து அப்படி பிளாக் பண்ணிட்டாங்க. அதாவது உங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோ எது வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த பெரிய சைஸ் இமேஜ், அதாவது இமேஜ் மேலே மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி பெரிய சைஸ் வரும், இது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்த குட்டியாக வந்த இமேஜ் வேணால் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். அதை வேணால் அவன் வச்சுருக்காங்க. உங்களுக்கு எதாவது அப்படி வேணும்னா நீங்கள் அந்த குட்டியாக இருக்கும்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம், இல்லை உங்கள் வேறு ஏதாவது மொபைல்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோவை ஒரு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆயிடுது, சரிங்களா? இந்த வேதம் இருக்குது, வேறு வேவே கிடையாது. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கிராப் பண்ணுறதா வழி, அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த டவுட்னா கண்டிப்பாக கன்பாஸ்டில் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடி பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை எழுத்து ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போட்டுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோ போடணும்னு சொல்லி, சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு பண்ணுறேன். பை, டேக் கேர்.